பெரியாருக்கு 100 கோடி ரூபாயில சிலை எதுக்கு, உனக்கு எங்க இடிக்குதுன்னு கேக்குறாங்க. அப்பா வீட்டு காசையா கேட்டாங்க பெரியார் சிலை வைக்கிறதுக்கு. அவருடைய காசுல இருந்து, அவருடைய மக்கள் கொடுக்கிற காசுல இருந்து அவருக்கு சிலை வைக்கிறாங்க. அது 100 கோடியில வச்சாயினா, 1000 கோடியில வச்சாயினா உனக்கு எங்க இடிக்குதுன்னு நான் கேக்குறேன். பெரியார் தான் ஏன் ஒண்ணுமே செய்யல, அவர் தமிழின துரோகி, விடுங்க. அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அவரால் பைசா பிரயோஜனம் கிடையாது, விட்டுட்டு போங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க பேசுறீங்கல்ல, அதாவது இந்திய தேசியத்திற்கு கட்டுப்படாத ஒரு தனித்தமிழ் நாட்டுக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஆனா பெரியாரை சாமி ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல யாரு இப்ப பெரியாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா? எந்த பெரியார் சிலைக்கு நீங்க வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறாங்க? எந்த பெரியார் சிலைக்கு கீழே நின்று திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்களோ அல்லது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களோ கருப்பு சிலை போட்டு தேங்காய் உடைச்சி ஆரத்தி காட்டுறத எங்க பாத்தீங்க நீங்க? தமிழினத்துக்கு எதிரான ஒரு தலைவராக பெரியாரை வந்து சில கட்டமைக்கிறாங்க. 38 தந்தை பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழங்கியவர். அப்போ யாரை வந்து நீங்க தமிழின எதிரின்னு கட்டமைக்க முயல்றீங்க? ஒரே கண்ணோட்டத்தில் எங்கே பொட்டி வருதுன்னு மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பின்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் தான் என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தெரியும். அதாவது பார்ப்பனியத்தையும் ஆரியத்தையும் தான் பேரறிஞர் அண்ணா வந்து பேசும்னா இரண்டுடையாய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இன்றைக்கு இவர்களும் தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களும் அந்த இரண்டு நாக்குடையவர்களாகத்தான் இருக்கிறத பார்க்கணும். நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி உமா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட பெரியாரிய கொள்கைகள் பற்றியும் பெரியாருடைய இந்திய தேவை அப்படிங்கிறத பற்றியும் நாம் விரிவாக பாதிக்க போகிறோம். வணக்கங்க. வணக்கம். தொடர்ந்து வந்து அரசியல் சூழலில் பெரியார் ஒரு பெரிய பேசு பொருளாகவே இன்றைக்கும் இருக்கிறாரு. அது ஒரு வகையில் அவரை எதிர்க்கக்கூடியவங்களாலேயே இன்றைக்கும் வந்து அவர் பேசப்படுறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. பெரியாருடைய தேவை இன்றைய சமூகத்துக்கு என்ன மாதிரியாக இருக்கு? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் தளத்தில் சமூக தளத்தில் இரண்டிலுமே பெரியார் பேசு பொருள் மட்டும் கிடையாது, அவர் தான் வந்து மையப்பொருள். அவரை வைத்து தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக சூழல் அப்படிங்கிறதோ, அரசியல் சமூக செயல்பாடுகள், அதனுடைய இயங்கியல் அப்படின்றதோ வந்து அவரை சுற்றித்தான் வந்து செயல்பட்டுருக்கு. அவர் தான் வந்து அச்சாணியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய அடித்தளம் அப்படின்றது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது தான். இங்கே நீங்கள் வந்து எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு செயல்படுத்துகின்ற நலத்திட்டங்கள் அனைத்துமே வந்து சமூக கண்ணோட்டத்தோடு நடைமுறைப்படுத்துகின்ற சமூக நலத்திட்டங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இங்கே வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தரமும் மேம்பட்டு இருப்பதற்கு, இன்னொன்று அவங்களுடைய சமூக வாழ்வியலினுடைய தரம் அப்படிங்கிறது மேம்படுத்தப்பட்டிருப்பதற்கும், அவங்க வந்து சுயமரியாதை உணர்வு அதிக அளவில் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தான் மிகவும் கூடுதலாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த சமூகமும் அரசியல் களமும் இங்கே பக்குவப்படுத்தப்பட்டிருப்பதற்கும் காரணம் என்பது திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதி கோட்பாடுகள் அப்படின்றதில் யாருமே மறுக்க முடியாது, எதிரிகள் கூட மறுக்க முடியாது. அதனால தான் வந்து இன்றைக்கு எதிரிகள் அதிக அளவில் தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். எதற்கெடுத்தாலும் அதாவது அவரை பற்றி அவர்கள் பேசுவது என்பது விட அவரை பற்றி அவதூறுகளை தொடர்ந்து பரப்புவது, ஏதாவது ஒன்று, அதாவது அவருடைய கொள்கைகளை பேசுவதை எதிர்கொள்ள முடியாமல் அவருடைய கருத்துக்களையும் கோட்பாடுகளையும், அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள், அவர் வைக்கின்ற கேள்விகளை, அவர் வைத்து சென்ற கேள்விகளை இதுவரைக்கும் அவங்களால எதிர்கொள்ளவே முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயோ எப்போதோ யாரோ அவரை பற்றி அவதூறுகள் பரப்பியிருப்பாங்களோ அதை அப்படியே வழி வழியாக தொடர்ந்துக்கிட்டே வர்றாங்க. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்கருத்தாளர்கள், அதாவது எதிரி முகாம்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திராவிட இயக்கத்திற்கு எதிரியாக இருப்பவர்கள், எதிர் முகாமில் இருப்பவர்கள் வைக்கின்ற அத்தனை கருத்துக்களுமே வந்து அவை குற்றச்சாட்டுகளாக மட்டும் கிடையாது. குற்றச்சாட்டுகளாக இருந்தால் அதற்கு பதில் சொல்வதற்கு நம்மளால் முடியும், ஆனால் அவர்கள் வைக்கின்ற அத்தனையும் அவதூறுகள், அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மக்களை பொறுத்தவரை பெரியார் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா உணர்ந்திருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெரியார் சிலையை இடிப்பேன்னு ஒருத்தர் ஆரம்பித்தார், அப்போ எந்த அளவுக்கு வந்து இங்கே எதிர்வினைகள் இருந்ததுன்னு நமக்கு தெரியும். பொதுமக்களே பெரியார் சிலைகளை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்களாக இன்றைக்கி இருக்காங்க. 199 விழுக்காடு மத நம்பிக்கையும் அதே மாதிரி வந்து மற்ற பல சாஸ்திர சம்பிரதாயங்களிலும் நம்பிக்கை கொண்ட ஒரு மக்கள், அதை 100 விழுக்காடு கடுமையாக எதிர்த்த ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட வரலாறு என்பது தந்தை பெரியாருக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் இன்றைக்கும் வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க, தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள் தான் அதுதான் நம்ம இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது அப்படின்றது. அதனால தான் வந்து நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க, ஆனால்
மதத்தை பற்றி பொது வெளியில் பேசாதீங்கன்றதான் தமிழ்நாட்டினுடைய டிசைன். நீங்கள் மக்கள்கிட்ட போய் நீங்கள் மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நமக்கு ஆட்சிக்கு வர்றவங்க, நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறவங்க நமக்கு இந்தந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் கொண்டு வரணும்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. என்னைக்காவது தமிழ்நாட்டு மக்கள் ஏன் வந்து இவர் எங்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டிருக்காங்களா? ஏன் வந்து திமுக தலைவர் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாரு? ஏன் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாரு? ஏன் வந்து கோயிலுக்கு வந்து பரிவட்டம் கட்டிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஏதாவது கூழ் ஊத்துறது ஏன் தொடங்கி வைக்க மாட்டேங்கிறாருன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? இல்லை. என்ன கேட்பாங்க அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு இடஒதுக்கீடு காப்பாற்றப்படும், மேலும் மேலும் எங்களுக்கு இடஒதுக்கீடு, அந்த ஒரு பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு என்பது எங்களுக்கு கிடைக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு இலவச கல்வி, இலவசமாக கல்வி கற்பதற்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியுமோ அதை எல்லாவற்றையும் ஒவ்வொரு முறையும் திமுக அதிகப்படுத்திக்கிட்டே வருவாங்க. வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்கும், தொழில் வளங்கள் பெருகும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதைத்தான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்களே தவிர, மற்றபடி இன்றைக்கு இங்கே முன்வைக்கின்ற இந்த மதவாத அரசியல் அப்படிங்கிறதையோ அல்லது இந்த ஒரு கோரிக்கைகளையோ ஒரு நாளும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருகின்ற எந்த கட்சியிடமும் தமிழ்நாட்டு மக்கள் முன்வைப்பது இல்லை. இதிலிருந்தே தெளிவாக தெரியும் தந்தை பெரியார் எந்த அளவுக்கு இங்கே ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய கொள்கைகள் எந்த அளவுக்கு இங்கே வந்து அதாவது ஒரு மக்களிடையே வந்து ஊடுருவி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இப்போ மட்டும் கிடையாது, எதுவரை இந்த சாதியும் மத வெறியும் இங்கே இருக்கிறதோ அதுவரை, என்றைக்கு ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தீண்டத்தகாதவனாகவும் அவனை தொட்டால் தீட்டு என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் இங்கே நிலவுகிறதோ, சாதியின் பெயரால் சுடுகாடு வரை சாதி வந்து ஆதிக்கம் செலுத்துகிறதோ, அந்த நிலை இருக்கும் வரை தந்தை பெரியாரினுடைய தேவை என்பதும் திராவிட இயக்க கொள்கைகளினுடைய தேவை என்பதும் இங்கே தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா சாதி என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு கட்டமைப்பு, அது வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மிக ஒரு எப்படி சொல்ல வலுவான ஒரு கட்டமைப்பாக சாதி இருக்கிறது. சாதி கட்டமைப்பை அதாவது அதை உருவாக்கியவர்கள் வந்து மிக மிக புத்திசாலிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சாதிய கட்டமைப்பை அடித்து நொறுக்குவதற்கு ஒரு 100 ஆண்டுகள் இருக்கின்ற திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு இன்னும் சில ஆண்டுகள் காலாண்டுகள் பிடிக்கும் அப்படிங்கிறதான் வந்து உண்மை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்குமே வந்து தந்தை பெரியார் தேவைப்படுகிறார். இன்னும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு சமதர்மம் நிலைநாட்டப்படும் வரை தந்தை பெரியார் தேவைப்படுவார். பெரியார் அவர்களை வந்து ஒரு எதிரி பிம்பமாக கட்டமைக்கக்கூடிய மதவாதம் பலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு புறம் இருக்கட்டுமே, தமிழினத்துக்கு எதிரான ஒரு தலைவராக பெரியாரை வந்து சிலர் கட்டமைக்கிறாங்களே, அதாவது தமிழ் வந்து நீஷபாசைன்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை எல்லாம் முன்வச்சு திராவிடத்தால் வீழ்ந்தோம், அதுவும் பெரியார்னால தான் நம்ம இப்படி ஒரு நிலைக்கு ஆனோம் அப்படின்லாம் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்களே. இப்போ நேற்று கிடையாது, காலம் காலமாக பெரியாரை எதிர்ப்பவர்கள், திராவிட இயக்கத்தை எதிர்ப்பவர்கள், திராவிட இயக்கத்திற்கு மேலே வந்து ஒரு விதமான ஒரு ஒவ்வாமையில் இருக்கிறவங்க எல்லாருமே முன்வைக்கிற பொதுவான குற்றச்சாட்டுகள். இவங்க இப்போ புதுசாக ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்கிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தமிழ் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் பெரியார். திருக்குறளை வந்து என்னவோ என்னது தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை, ஆனாலும் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கட்டற்ற பாலியல் சுதந்திரம் பேசினார், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம்னு சொன்னார். இப்படியெல்லாம் இதே தான் திரும்ப எத்தனையோ ஆண்டுகளாக குற்றச்சாட்டுகள் அப்படின்ற ஒரு போர்வையிலையும் விமர்சனம் அப்படின்ற பேர்வையிலும் இவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் எதிர்பார்க்குறோம், வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கடான்னு சொன்னால் ஒருத்தனும் சொல்கிறது கிடையாது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களாம் வந்து சலைச்சு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய பதிவுகளே வந்திருக்கு, நீங்கள் நிறைய புத்தகங்கள்லேயே வந்து இது குறித்த பதிவுகள் எல்லாம் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. ஆனாலும் வந்து அது நாங்கள் சொல்கின்ற பதில்கள் அனைத்துமே வந்து ஆதாரபூர்வமானவைன்றது தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஆதாரமற்ற அவதூறுகளை மட்டும்தான் வந்து அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. பெரியார் வந்து தமிழ்நாட்டிற்கு என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. இன்றைக்கி பெண்கள் வந்து படிக்கிறாங்க, வெளியில் வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கான சொத்துரிமை இருக்குது, இதுக்கெல்லாம் யார் அடித்தளமிட்டது? பெண்கள்கிட்ட போய் கேளுங்க. நீங்கள் இந்த சோகால்டு சின்ன சின்ன குழுக்கள் இருக்காங்க இல்லையா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் நாங்கள் தான் வந்து தமிழ் தேசியத்தை கட்டமைக்கப் போகிறோம், தனித்தமிழ்நாடு அமைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எங்கேருந்து அமைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி எந்த அறிகுறியும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட அவங்கக்கிட்ட போயிட்டு மைக்க நீட்டினா அவங்க இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருப்பாங்க, புதுசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, பெரியார்னா யாருன்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த உரிமைகள், வாழ்வினையை தேர்ந்தெடுக்கின்ற உரிமைகள்ல இருந்து பெண்
பெண்களுக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டிய வரையில் வந்து அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்னும் ஒரு ஒரு பொருளாதார கோட்பாடும் கூட பெரியார்கிட்ட வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அவர் வந்து தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிறதே எப்படி இருக்கணும்னு நினைச்சாருன்னா, வெறுமனே வந்து கூலி உயர்வு கேட்டு போராடுகின்ற தொழிற்சங்கங்களாக இல்லாமல் அவர்கள் வந்து பங்குதாரர்களாக அந்த அந்த நிறுவனங்களில், அந்த தொழிற்சாலைகளில் அவர்களும் பங்குதாரர்களாக வேண்டும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு விரிந்து பறந்த ஒரு கண்ணோட்டத்தோடு வந்து அதை அணுகியவர் தந்தை பெரியார். நீங்கள் எந்த பகுதியை எடுத்தாலும் சரி, நீங்கள் அரசியலிலும் சரி, மாநில சுயாட்சியா, தந்தை பெரியாரை விட்டுட்டு நீங்கள் பேசிடுவீங்களா, தந்தை பெரியாரை விட்டுட்டு நீங்கள் வந்து மாநில உரிமைகள் பேசிடுவீங்களா, எப்போ சங்கரலிங்கனார் அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்ததற்கு முன்பாகவே 34லேயே வந்து 38லேயே தந்தை பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழங்கியவர். அப்போ யாரை வந்து நீங்கள் தமிழின எதிரின்னு கட்டமைக்க முயல்றீங்க? இப்போ பெரியாரே தமிழின எதிரி அப்படின்னு சொல்லிட்டு காட்ட முயல்கின்ற இவர்கள் தான் தமிழினத்திற்கும் தமிழ் மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய அத்தனை முன்னேற்றத்திற்கும் தடையாகவும் அவர்களுக்கு எதிரியாகவும் இருக்கிறது இந்த கூட்டம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பெரியாரை இன எதிரியாக நீங்கள் காட்டிட்டு வேற யாருக்கிட்ட வந்து நீங்கள் போய் நிற்க போகிறீங்க? பெரியாரை விட்டுட்டு உங்களால் எதையாவது பேச முடியுமா? இன்றைக்கு பெரியாரினுடைய பிறந்த நாளை செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு. அதை உங்களால் என்ன பண்ண முடியும், எதிர்க்க முடியுமா? இன்றைக்கி யாருமே அதை எதிர்க்க மாட்டாங்க, எதிர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படி வந்து வெளிப்படையாக எதிர்த்தால் மக்கள்கிட்ட நீங்கள் அம்பலப்பட்டு போவீங்க. நீங்கள் தந்தை பெரியார் சிலையை வந்து இடிப்பேன்னு சொன்னால் நீங்கள் எதிர்த்து குரல் கொடுத்து தான் தீரணும், வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. இல்லை இல்லை, பெரியார் சிலையை இடித்தது சரிதாங்க அப்படின்னு யாரையாவது பேச சொல்லுங்கள். இந்த இந்த கூட்டத்தை இருக்கிறவங்களை நான் சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன குழுக்கள் இருக்காங்க இல்லையா, நாங்கள் தான் வந்து ஒட்டுமொத்த அத்தாரிட்டி தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்களா, அவங்கள அப்படி பேச சொல்லிடுங்க பார்க்கலாம். சரி, இதெல்லாம் விட்டுருவோம், பெரியார் தான் ஏன் ஒன்றுமே செய்யலை, அவர் தமிழின துரோகி, விடுங்க, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அவரால் பைசா பிரயோஜனம் கிடையாது, விட்டுட்டு போங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதாவது இந்திய தேசியத்திற்கு கட்டுப்படாத ஒரு தனித்தமிழ் நாட்டிற்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி இன்று வரை திராவிட இயக்கங்கள் முன்னெடுக்கின்ற அந்த பாதையில் தானே பின்னாடி வரீங்க நீங்கள்? சொல்லுங்கள், என்ன செஞ்சுருக்கீங்கன்றத பட்டியல் போடுங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே அப்படி எந்த பட்டியலையும் கொடுத்ததே கிடையாது. நீங்கள் எதை தொட்டாலும் சரி, இதை நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே அதற்கு ஒரு பாதை போட்டு கொடுத்தது திராவிட இயக்கமும் தந்தை பெரியாருமாகத்தான் இருக்கும். நீங்கள் மொழி போராட்டத்தில் வந்து தமிழறிஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்க தான் வந்து மிகப்பெரிய பெரிய அளவில் இதை முன்னெடுத்தார்கள். இந்தி திணிப்பு போராட்டத்தை 38 ராஜாஜி அறிவித்த போது அதற்கு பிறகு அதை திராவிட இயக்கங்கள் கையில் எடுத்துக்கொண்டன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக புகழ்பெற்ற தமிழ் தேசிய பேராசான் பே மணியரசன் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசினார். அந்த கூட்டத்தில் நானும் இருந்து பேசினார் அவர். ஆனால் என்ன உண்மை அப்படின்னு சொன்னால், 38 ராஜாஜி அறிவித்த உடனே உடனடியாக அதற்கு கண்டனம் தெரிவித்து பேசியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அன்றைக்கு அவர் சிஎன் அண்ணாதுரை இளைஞராக இருந்தார். முசிறி தாலுகா மாநாட்டில் தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா, முதல் முறையாக இந்த எதிர்ப்பு குரல் வருது. அதற்கு பிறகு ஒரு 2 வாரங்களுக்கு கழித்து தான் வந்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் தமிழறிஞர்கள், தமிழவேல் உமா மகேஸ்வரனார் அவருடைய தலைமையில் அங்கே இருக்கிற தமிழறிஞர்கள் எல்லாம் கூடி அதுக்கு ஒரு கண்டன தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. அப்போது இதற்கு அதற்கு முன்னாடியே, அதாவது 1927 வந்து தந்தை பெரியார் எழுதுறாரு, இந்தியினுடைய ஆதிக்கம் வரப்போகுது, அதனால் என்னென்ன ஆபத்துகள் எல்லாம் இருக்குது, ஏன் வந்து இந்திய அரசாங்கம் வந்து இந்திக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது, அதற்கு பின்னாடி சமஸ்கிருதம் வருவதற்கான ஒரு சூழ்ச்சி இருக்கு, இத்தனையும் வந்து தந்தை பெரியார் அம்பலப்படுத்திக்கிட்டே வர்றார். எப்போ? ராஜாஜி அறிவிப்பதற்கு முன்னாடியே. அப்போ இத்தனை வேலைகளையும் வந்து செஞ்சு வச்சது தந்தை பெரியாரும் திராவிட இயக்கம். அதுல நின்னுக்கிட்டு தான் நீங்க பேசுறீங்கன்றதை தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. கடவுள் மறுப்பு மற்றும் இந்த மொழி குறித்த அவதூறுகள், இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டுமே பெரியாரை நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்களே. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னாலே வந்து அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இன்றைக்கு மக்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அதிக அளவில் கூடுதலாக போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா, எங்களை போன்ற பெரியாரிஸ்டுகள் இன்னும் கூடுதலாக வேலை செய்திருக்க வேண்டும், அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லேகிங் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து, ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2014 இருந்து இங்கே வந்து சங்கிகளினுடைய ஆட்டம் எப்போ வந்து அதிக அளவில் தொடங்கிச்சோ அப்போ இருந்தே வந்து மக்கள் பெரியாரை வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இளைஞர்கள், பள்ளிக்கூடத்து மாணவர்கள் தொடங்கி கல்லூரியில் படிக்கின்ற இளைஞர்கள் வரை
தந்தை பெரியாரையும் அவருடைய கோட்பாடுகளையும் அவருடைய நூல்களையும் தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா எங்கே பார்த்தாலும் வந்து இவரை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்களே, இப்போ வந்து ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா உடனே அதையும் பெரியார்கிட்ட இருந்து தொடங்குறாங்க, எப்படி அது? ஏன் வந்து அவர் அப்படி என்ன தான் சொல்லி வச்சுட்டு போனார்? நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க பெரியார் கடவுள் மறுப்பு சிந்தனை உள்ளவர், அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார். இதைத்தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய பாட புத்தகங்களில் நாம் அவ்வளவுதான் பெரியாருக்கு இடம் கொடுத்துருந்தோம். உண்மையிலே சொல்லணும், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் எனக்கு தந்தை பெரியார் அறிமுகமானது அப்படின்றது இவ்வளவுதான். ஈரோட்டில் பிறந்தார், அவர் வந்து திராவிடர் கழகத்தை வந்து தொடங்கினார், சுயமரியாதை இயக்கத்திலேருந்து இந்த இயக்கம் வந்துச்சு, அவர் வந்து கடவுள் இல்லையே இல்லை, கடவுளை வணங்குகிறவன் காட்டு முன்னாடி இப்படிலாம் அவர் சொல்லி வச்சார். இதை தான் வந்து பாடப்புத்தகத்தில் எனக்கு பெரியார் அறிமுகம், ஒரு ஒன் மார்க் குவஸ்டின், குடியரசு அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினார். அவ்வளவுதான், இதுதான் வந்து அவரை பற்றிய ஒரு வரலாறாக பாடப்புத்தகத்தில் ஒரே ஒரு பத்தி தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை வந்து கொஞ்சம் செய்யாமல் ஒரு இடத்துல நின்றுட்டோமோ அப்படின்னு தோணுது. அதிகளவில் வந்து அவருடைய அடுத்தடுத்த ஃபேஸை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கணும். ஒரு பன்முக போராளி அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கணும். தந்தை பெரியார் அளவிற்கு பெண் விடுதலைக்காக பேசிய தலைவர்கள் உலகத்திலேயே கிடையாது, அதை அடித்து சொல்லலாம். ஏன்னா அதாவது எல்லோருமே வந்து ஒரு கர்ப்பத்தடை அப்படிங்கிறத, ஒரு கருத்தடை அப்படிங்கிறத வந்து பெண்களினுடைய உடல்நலன் சார்ந்து யோசித்தாங்க, உடல்நலன் சார்ந்து யோசித்தாங்க, பொருளாதாரம் சார்ந்து யோசித்தாங்க. நிறைய குழந்தைகள் பார்த்துக்கிட்டா பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவாங்க, அந்த பெண்ணுடைய உடல்நிலை என்ன ஆகும்னு யோசிச்சாங்க. ஆனால் தந்தை பெரியார் மட்டும்தான் என்ன சொன்னார் தெரியுமா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், எனக்கு அந்த பெண்ணுடைய முன்னேற்றம் தடைப்படுது, வெறுமனே குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் அந்த பெண்ணோட வேலையா, அவளுக்குன்னு ஒரு சுய ஒரு அடையாளம் வேண்டாமா, ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் வேண்டாமா, அதை அந்த பெண் அடைவதற்கு அடுத்த வேலைக்கு போகும்போது அந்த வேலையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த பெண் போவதற்கு இதெல்லாம் தடையாக இருக்குது. குழந்தை வளர்ப்பு என்பது தடையாக இருக்குது, ஏன்னா சுமந்து பெற்றுக்கிறதுலேருந்து வளர்க்குறது வரைக்கும் அது பெண்ணினுடைய பொறுப்பு தான். இப்போ நீங்களே பார்க்கலாம், நிறைய வீடுகளில் வந்து நம்ம இதில் சீரியலில் கூட சொல்லுவாங்க, உடனே வந்து அந்த பெண் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் பிள்ளையை வளர்த்துருக்காப்பாருன்னு சொல்லிட்டு யார் திட்டுவாங்கன்னா அம்மாவை தான் திட்டுவாங்க, ஏன் அப்பனுக்கு அதில் பொறுப்பே கிடையாதாம்மா. அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து தந்தை பெரியார் என்ன சொன்னார்னா, பெண்கள் வந்து கர்ப்பப்பையே வேணாம் எடுத்துருங்க, ஏன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்படி யோசித்த தந்தை பெரியார் எப்போ, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்போ நம்ம அதை பற்றி பேசினா கூட வீட்டில் நமக்கு அடி விழுன்றது நல்லா தெரியும். ஆனால் அன்றைக்கே தந்தை பெரியார் அவர்கள் அதை பற்றி யோசித்தார் அப்படின்னு சொன்னால், அதை பற்றி பேசினார், மக்கள்கிட்ட போய் அதை பரப்புரை செய்தார் அப்படின்னு சொன்னால், வேலை நாடுகளே கருத்தடையை பற்றிய ஒரு ஒரு சரியான ஒரு பார்வை அவர்களுக்கே வராத போது, தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் சென்னை மாதிரியான அல்லது ஈரோடு மாதிரியான ஒரு சின்ன இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தலைவர் அதை பேசினார் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு அவருடைய ஒரு சிந்தனை என்பது இந்த மக்கள் நலன் சார்ந்ததாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இதையெல்லாம் நம்ம கொண்டு போய் வந்து சேர்த்துருக்கணும். இன்னொன்று, மொழி உரிமை. தமிழ் மொழியினுடைய சீர்திருத்தத்திற்கு தந்தை பெரியார் செய்த பங்களிப்பு என்ன? இன்றைக்கி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க மொழியை வந்து காட்டுமிராணி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு அறிவியலுக்கு புறம்பான வெறும் பக்தி பாடல்களையும் அல்லது வந்து வெறுமனே ஒரு சங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியம் அப்படின்றது தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம், ஒரு சிகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்தளவிற்கு போற்றப்பட வேண்டிய இலக்கியங்கள், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மக்களினுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல்கள், அவர்களினுடைய முன்னேற்றத்திற்கு பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக அவர்கள் முன்னேறுவதற்கு அதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத தான் தந்தை பெரியார் பார்த்தார். அப்போது ஒரு அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை ஒரு மொழியில் இருக்கும்போது அந்த மொழியை எப்படி நான் வந்து காட்டுமிராண்டு மொழின்னு சொல்லாமல் இருக்க முடியும்? இதுதான் தந்தை பெரியாரினுடைய கருத்து. அப்போ இது எல்லாவற்றையுமே வந்து நம்ம ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கணும். இன்னொன்று, அரசியல் பார்வை. மாநில சுயாட்சி என்பது எங்களை நாங்களே ஆட்சி செஞ்சுக்குவோம், எங்ககிட்ட என்ன இல்லை, என்ன வளம் இல்லைன்னு கேட்டார் பெரியார். எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, உப்பு இருக்குது, கடல் இருக்குது, மலை இருக்குது, எல்லாம் இருக்குது. நாங்கள் எங்களை ஆட்சி பண்ணிக்கிறோம், 2000 மைலுக்கு தூரத்தில் இருந்து தொலைவில் இருந்துக்கிட்டு நீ என்ன எங்களை நாட்டாம பண்ணுறதுன்னு கேட்டார். அன்றைக்கே எங்கே எதை பார்த்து கேட்டார்னா, டெல்லியை பார்த்து கேட்டார். அப்போது அந்த அளவிற்கு தந்தை பெரியார் எல்லா தலங்களிலும் சிந்தித்து அவருடைய கருத்துக்களை இங்கே விதைத்து விட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத இன்னும் போதுமான அளவில் நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கலை. அப்படி சேர்க்காததுனால தான் என்ன நடக்குதுன்னா, இப்போது இந்த மாதிரியான தமிழ் தேசியவாதிகள் வந்து திராவிடம்தான் வந்து தமிழ்நாட்டையே சீரழிச்சிருச்சு, தமிழர்களினுடைய எதிரியே திராவிட இயக்கம் தான் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு 10-15 பேர் இப்போவும் இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது இதுதான் நான் நினைக்கிறேன். இன்னும் எங்களுடைய வேலைகளை, எங்களுடைய கருத்து பரப்பல்களை மேலும் மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் உணர்கிறோம். பெரியார் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், ஹீ இஸ் அன் எக்கனாமிக் ப்ராக்ரஸ், எ சோஷியல் ப்ராக்ரஸ் அப்படிம்பாங்க. ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சியாக தான் நம்ம அவரை பார்க்கணும், அவர் ஒரு தனி மனிதர் கிடையாது அப்படிங்கிற கூத்துக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் சொல்லுவீங்க?
அந்த அந்த ஒரு டெஃபினிஷனுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா எந்த இதை சொல்லுவீங்க? என்ன தந்தை பெரியார் அவர்களினுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதனுடைய ஒரு முன்னேற்றத்திற்காகவோ அல்லது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவாங்கள்ல இப்போ, அதாவது ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு தனி மனிதர்களுக்கு அப்படிலாம் வந்து மோட்டிவேஷன்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஒரு தான் சொல்ல முடியாது. ஒட்டு மொத்தமாக ஒரு செய்தி அவர் சொல்கிறாரு, ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது அந்த சமூகம் சார்ந்ததாக, அந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமானதாக, அதனுடைய ஒரு முன்னேற்றத்துக்கானதாக, ஒரு மாறுதலுக்கானதாக தான் வந்து தந்தை பெரியாரினுடைய அந்த மாற்றம் அப்படின்றது இருக்கும். பெரியாரை வந்து ஒரு தனி மனிதராக பார்க்கவே முடியாது, அவரே வந்து ஒரு நிறுவனமாகத்தான் வந்து இங்கே செயல்பட்டார். நீங்கள் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் ஒரு அமைப்பை வந்து தொடங்கிடல. நிதானமாக யோசித்து எதை செய்தால் இந்த மக்களை நாம் கடைத்தேற்ற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக யோசித்து மக்கள்கிட்ட போய் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இருக்குன்றதை உள்வாங்கி, இன்னொன்று இவர் வைக்கின்ற கருத்துக்களுக்கு எதிரிலிருந்து என்ன கருத்துக்கள் வருது, அப்போ நம்ம இன்னும் இதை எப்படி வந்து செழுமைப்படுத்தலாம், இப்படியெல்லாம் யோசித்து தான் வந்து தந்தை பெரியார் வந்து அந்த விஷயத்தையே வந்து கொண்டு வர்றாரு. நீங்கள் இவர் ஒரு நிறுவனம் அப்படின்றதுக்கான ஒரு எது வந்து நீங்கள் சான்றாக சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி பெண்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கு நீங்கள் வட மாநிலங்களிலும் கூட இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா சமூக அடிப்படையில் மட்டும், சமூக ரீதியில் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் பொருளாதார அமைப்பிலும் சரி அல்லது உள்கட்டமைப்பு வசதிகள், ஒரு அரசியல் சார்ந்த ஒரு வளர்ச்சி, மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடுகளோடு தான் ஒப்பிட வேண்டும் அப்படின்றத பொருளாதார வல்லுநர்களே சொல்லியிருக்காங்க. இப்போ வடநாட்டோடும் நம்ம தமிழ்நாட்டோடும் ஒரு சமூக வாழ்க்கை எப்படிங்கிறது, சமூக வாழ்வியல் அப்படின்றது எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். 2017 இன்றைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கின்ற திரு வெங்கையா அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னார், பெண்கள் வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம், எதுக்காக கணவனை இழந்த பெண்கள் வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவர் எப்போ பேசினார்னா 2017 பேசினார். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கருத்து எப்போ வந்து வந்தது, எப்போ பேசப்பட்டது, அதற்கான ஒரு சட்டம் எப்போ வந்துச்சு நமக்கு யோசிச்சு பாருங்க. அப்போது நாமளும் அவங்களும், அதாவது வடநாடும் தமிழ்நாடும் வட மாநிலங்களும் எத்தனை ஆண்டுகள் வந்து வித்தியாசத்தில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ இப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததில் வந்து தந்தை பெரியாருக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது. அதாவது பெண்களுக்கான சொத்துரிமை 1989 தீர்மானம் கொண்டு வந்தது, 1989 சட்டமாகுது. சுயமரியாதை திருமண சட்டம், தந்தை பெரியார் வந்து 1920களில் நடத்தி வைத்த சுயமரியாதை திருமணம் அறிமுகப்படுத்தி நடத்தி வைத்த சுயமரியாதை திருமணத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே 1968 வந்து சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் கொடுக்குறார். அப்போ அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே வந்து இங்கே சட்டங்கள் ஆகின்றன. நீங்கள் அதை தான் பார்க்கணும், அதை தான் வந்து அவர் ஒரு நிறுவனமாக இங்கே செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். வெறுமனே வந்து ஒரு தலைவர் கருத்தை பேசினார், அவர் போயிட்டார், அவ்வளோதான், அதோட சரி, ஏதோ அவர் கருத்தளவில் மட்டுமே இருக்குப்பா அப்படின்னு இல்லை. பெரியாரினுடைய கருத்துக்கள், அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், எதையெல்லாம் காலம்பூரா அவர் பேசிக்கிட்டே இருந்தாரோ, இறுதி வரை பேசிட்டு இருந்தாரோ, அவை அனைத்துமே இன்றைக்கு சட்டங்கள் ஆகின்றன. இங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டம். இறுதியில் தந்தை பெரியார் நிறைவாக முன்னெடுத்த போராட்டம் என்பது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு போராட்டம். அது நிறைவேறாமல் வந்து தந்தை பெரியார் வந்து இறந்து போயிட்டாரே, நிறைவேறாமலே அவர் கண் முன்னாடி அதை பார்க்காமலே போயிட்டார். ஏன்னா அவர் வந்து பெண்களுக்கு சத்துரிமை சட்டம் அப்படிங்கிறத வந்து அவர் 1989 கலைஞர் கொண்டு வரார். அதுக்கு முன்னாடி சுயமரியாதை திருமண சட்டத்தை வந்து சட்ட வடிவமாக்கி தந்தை பெரியாருக்கு காட்டியாச்சு. அப்போது நீங்கள் இது எல்லாவற்றையுமே பார்த்துட்டாரு, இது வந்து ஒரு உறுத்தலோடையே தந்தை பெரியார் போறாருன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர். அவருடைய கருத்துக்கள் அனைத்துமே சட்ட வடிவமாவதை பார்த்து அதை வந்து அவருடைய கருத்துக்கள், பெண்கள் வேலைக்கு போகிறது, பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, இது எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்நாளையே தந்தை பெரியார் பார்த்துட்டாரு. அவர் அவ்வளவு மகிழ்ச்சியாக யார் போனாலும் அவங்கக்கிட்ட குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் படிப்பை பற்றி மட்டும்தான் தந்தை பெரியார் கேட்பார், மற்றதெல்லாம் அப்புறம்தான். அப்போ அப்படி வந்து அவருடைய கருத்துக்கள் அனைத்துமே செயல் வடிவத்திற்கு, நீங்கள் இதுதான் அப்படின்னு சான்று சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக எல்லா தளங்களிலையுமே அவருடைய கருத்துக்கள் செயல் வடிவம் பெற்று அவை சட்டங்களாகவும் மாறி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவே போதும், தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சமூக சூழலில் எந்த இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறதே தந்தை பெரியார் ஒரு நிறுவனமாக இங்கே செயல்பட்டிருக்கிறார், தனி மனிதராக இல்லை அப்படின்றதுக்கான உதாரணம் இது எல்லாமே. தொடர்ந்து பெரியாரிஸ்டுகள் மேலே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்றது, பெரியாருக்கு சிலை வைக்கிறதுல அவங்க காட்டுற ஆர்வம் வந்து சமூக நீதி, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அவங்க சமூக நீதி மேலே பெருசாக அக்கறையெல்லாம் காட்டலை, அந்த பெரியாரிய கொள்கையில் அவங்களுக்கே சரியான புரிதல் இல்லைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அதாவது பெரியாரிஸ்டுகளுக்கு பெரியாரிய கொள்கை மேலே புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறத ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக தான் நான் பார்க்குறேன்.
ஏன்னா நீங்கள் வந்து என்ன செயல்பாடுகள் இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்ல சொல்லுங்கள். சாதிய தளத்தில் அதை எதிர்ப்பதில் நாங்கள் பின்தங்கி இருக்கோமா, இல்லை இந்துத்துவ மதவெறியை அம்பலப்படுத்துவதில் மக்கள்கிட்ட போய் அதை எடுத்து சொல்வதில், அதிலிருந்து மக்களை இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அந்த மத வெறியிலிருந்தும் அந்த இந்துத்துவ வெறியிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டிருக்காங்களே, அதில் அந்த செயல்பாடுகளில் ஏதாவது பின்தங்கி இருக்கோமா, இல்லைனா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பகுத்தறிவு கருத்துக்களை மூடநம்பிக்கை ஒழிப்பு கருத்துக்களை பேசுகிறதில் பின்தங்கி இருக்கோமா, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அறிவியல் இயக்கம் தான் திராவிட இயக்கம், இப்போ அறிவியல் அடிப்படையில் தான் எல்லாவற்றையுமே வந்து திராவிட இயக்கம் என்பது அணுகும். மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து பெரியார் இயக்கங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரியாரிஸ்ட் வீட்டில் கல்யாணம் நடக்குது, ஒரு சுயமரியாதை திருமணம் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே வெறும் திருமணம் மட்டும் நடக்காது, ஒரு பிரச்சாரம் நடக்கும். திருமணம் நடத்துவதற்கு முன்னாடி, திருமணம் நடப்பதற்கு முன்பாக அதே மேடையில் மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறத அவங்க கையில் எடுப்பாங்க. அதாவது இந்த மந்திரமா தந்திரமா, இது மந்திரம் அல்ல தந்திரமே அப்படின்ற பேர்லலாம் நிறைய பெரியாரிஸ்டுகள் எப்படி இந்த சாமியார் பயிலுலாம் ஏமாத்திட்டுருக்கானுங்க. இந்த இதிலிருந்து மல்லிகைப்பூ தினத்து தேங்காய் எப்படி உடச்சா அது உள்ளேருந்து மல்லிகைப்பூ வருது, அப்புறம் கையில் எப்படின்னா இப்படி பண்ணாங்கன்னா விபூதி வந்துடுது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே உடச்சி முடிச்சாச்சு. யார் அந்த புட்டபர்த்தி சாய்பாபாவையே வந்து காலி பண்ணியாச்சு. இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை எல்லாமே வந்து அந்த திருமண மேடைகளில் நிகழ்த்தி காட்டுவது பெரியார் இயக்கங்கள் தான் இன்றைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருமண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்கள யாராக இருப்பாங்கன்னா கிராமத்திலிருந்து வந்திருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இன்னொன்று வந்து பெண்கள் அதிகமாக இருப்பாங்க, குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க, அத்தனை பேருமே எல்லா தரப்பினரும் இணைந்து இருக்கின்ற அந்த ஒரு மண்டபத்தில் இந்த ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்பு இதை வந்து நடத்துகிறாங்க. இன்னொன்று தீ மிதிக்கிறதுலாம் சும்மா வெத்து வேட்டுத்தனம், அது அதை வந்து யார் வேணாலும் பண்ணலாம், அதில் வந்து இது பக்தி இருந்தால் அருள் சாமியோட அருள் வந்து கடவுளோட அருள் அம்மன் அருள் இறங்கினாதான் இதெல்லாம் செய்ய முடியும்னு கிடையாது. கருப்பு சட்டை போட்டுட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு முழக்கம் போட்டுக்கிட்டே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், தீ மிதிக்கிறோம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத பெரியாரிஸ்டுகள் நடு தெருவில் ஒரு வீதியில் வந்து பொது இடத்துல நிகழ்த்தி காட்டுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவு பிரச்சாரங்கள் சின்ன சின்ன நாடகங்கள் மூலமாக தொடர்ந்து நடந்துட்டுருக்குங்க. இதில் தருமபுரியில் அந்த இளவரசன் திவ்யா பிரச்சனை நமக்கு தெரியும், அத்தனை கலவரங்கள் அந்த நத்தம்கொட்டாய் கிராமத்தில் நிகழ்த்தி அவர்களுடைய வீடுகள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வீடுகள் அனைத்துமே வந்து சூறையாடப்பட்டு, அவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு அத்தனை சாதி வெறி தாண்டவம் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது அங்கே போய் முதல் பொதுக்கூட்டம் போட்டு பேசினது திராவிடர் கழகம். நீங்கள் எந்த பிரச்சனைக்கு திராவிடர் கழகம் அல்லது திராவிட இயக்கங்கள் குரல் கொடுக்கலன்னு சொல்லுங்கள். தந்தை பெரியாரை, தந்தை பெரியாருடைய சிலையை வந்து எங்கள் திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்ட போது தந்தை பெரியாரினுடைய சிலையும் தமிழ்நாட்டில் இதே போன்று உடைப்போம்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இன்றைக்கு அரசியல் அவங்க கட்சியிலேயே ஓரங்கட்டப்பட்டு இருக்கிற ஒரு பெரிய மனிதன் வந்து பேசினார். அப்போ முதல் எதிர்ப்பு என்பது எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக நாங்கள் சிம்சனில் தந்தை பெரியார் சிலைக்கு பக்கத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தணும். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை இந்த அரசு அதிமுக அரசு கிடப்பில் போட்டிருந்த போது அதற்காக வந்து குரல் கொடுத்ததும் அந்த அமைச்சர் முன்னாள் அந்த துறையினுடைய அமைச்சரை போய் நேரில் பார்த்து அதற்கான ஒரு கருத்துருவை கொடுத்ததும் நாங்கள் கொடுத்தோம். எல்லா அமைப்புகளுமே இப்போ சமஸ்கிருதம் தான் வந்து திருக்குறளுக்கே வந்து அடித்தளம், வேத கருத்துக்களினுடைய சாரமாகத்தான் வந்து திருக்குறளை திருவள்ளுவர் எழுதினார். இப்படியெல்லாம் வந்து நாகசாமின்ற ஒரு விஷம், ஒரு நாகம் இங்கே விஷத்தை கக்குனப்போ அதை எதிர்த்து வந்து களத்தில் நின்று போராடியவர்கள், தமிழுக்காக குரல் கொடுத்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க தான். இப்போ வரைக்கும் ஒரு இந்தி ஒரே நாடு ஒரே மொழின்னு சொல்லும்போது திராவிட இயக்கம் தான் இங்கே குரல் கொடுத்தது. திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் நீட்சியாக இருக்கின்ற திமுக தான் இங்கே வந்து குரல் கொடுக்கறது. எதில் வந்து பின்தங்கி இருக்காங்க, எதுலையுமே இல்லை. இப்போது சிலை வைக்கிறது தான் பெருசா அப்படின்னு சொன்னால் அதுவும் பெருசு தான். பெரிய அளவில் சிலை வைக்கணும் அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். ஏன்னா தந்தை பெரியார் வந்து சிலை வைப்பதற்கு எதிராக இருந்தவர் கிடையாது. அவர் சொன்னது என்னென்னா, சிலை வைக்கிறதோட விடாதீங்க, அதுக்கு கீழே நான் சொன்னதை எழுதி வைங்கன்னு சொன்னார். படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி சொல்லியிருக்காரு, ஏன் சொல்லியிருக்காரு. ஆனால் பெரியாரை சாமி ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் யார் இப்போ பெரியாருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கா, யார் வந்து ஆரத்தி கட்டிகிட்டு இருக்காங்க சொல்லுங்கள். எந்த பெரியார் சிலைக்கு நீங்கள் வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறாங்க, எந்த பெரியார் சிலைக்கு கீழே நின்று திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்களோ அல்லது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களோ கருப்பு சட்டை போட்டுட்டு தேங்காய் உடச்சி ஆரத்தி கட்டுறதை எங்கே பார்த்தீங்க நீங்கள்? வழிபாடு வேறு மரியாதை வேறுங்கிறீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு கோயிலில் வந்து இப்போ ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது, அதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கும் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை போடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? எப்படி ரெண்டையும் ஒரே மாதிரியாக வச்சு பார்க்குறீங்க? ஒரு தலைவர் இப்போது நீங்கள் வந்து வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கனுக்கு சிலை வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சுருக்காங்க? நாளைக்கு ஒரு புதிதாக யாராவது ஒருத்தர் ஒரு வளர்ந்த ஒரு பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை அந்த சிலையை பார்க்கும்போது ஒரு கேள்வி வரும், ஏன் இவருக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க, யார் இது, என்ன செஞ்சார் இவர், பொது இடத்துல
சிலை வச்சுருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, இன்னும் சில பேர் வந்து வணங்க கூட செய்கிறாங்க, இப்படி ஏன் வந்து அவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க அவங்களுக்கு, ஏன் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த பிள்ளை மனசில் வரும். அதற்கான தேடலில் அந்த குழந்தை ஈடுபடும். இதற்கெல்லாம் தான் இந்த வழிகாட்டுதலுக்காகத்தான் வந்து சிலைகள் வைப்பது. அதுலேயும் தந்தை பெரியார் நான் சொன்னதை எழுதி வைங்கன்னு சொன்னார். இதற்குத்தான் வந்து சிலை என்பது. இன்னொன்று, இன்றைக்கி வந்து பெரிய வந்து அறிவாளிகள் மாதிரி வாய்க்கு வந்ததையெல்லாம் வந்து சில பேர் பேசிட்டு அலையிறாங்க, எதையாவது சொல்லணுமேன்றதுக்காக. ஏன்னா இப்போ எதுவுமே சொல்ல முடியல அவங்களால, எதுவுமே சொல்ல முடியல. அப்போ எதாவது சொல்லணும், என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம்னு யோசிச்சு, பெரியாருக்கு 100 கோடி ரூபாயில் சிலை எதுக்கு, உனக்கு எங்கே இடிக்குதுன்னு கேட்குறேன் நான். உன் அப்பா வீட்டு காசையா கேட்டாங்க பெரியார் சிலை வைக்கிறதுக்கு. பெரியாருடைய தொண்டர்கள், பெரியாரிஸ்டுகள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவங்க கொடுத்த பணம், இன்னொன்று பெரியார் சேர்த்து வைத்த சொத்துக்களிலிருந்து வருகின்ற வருமானம், இதிலிருந்து அவருடைய காசிலிருந்து, அவருடைய மக்கள் கொடுக்குற காசிலிருந்து அவருக்கு சிலை வைக்கிறாங்க. அது 100 கோடியில் வச்சாயினா, 1000 கோடியில் வச்சாயினா உனக்கு எங்கே இடிக்குதுன்னு நான் கேட்குறேன். என்னென்னா அந்த அவசர கொடுக்கைத்தனம் இருக்கு இல்லையா, முன்னாடியே வந்து நம்ம எதாவது பேசிடணும், இல்லைன்னா எஜமானர்கள் கோச்சுக்குவாங்க, அவங்கள குளிர்விக்கணும். நாக்பூரில் இருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி இதில் ஒரு அடி, முதுகில் அடி வாங்கிடணும் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து ஒரு நிறைவு இருக்கும். ஏன்னா வர்ற இது வந்து கட்டாயிடக்கூடாது, மாமூல் வந்து கட்டாயிடக்கூடாது அவங்களுக்கு. அதனால் அவசரப்பட்டு பேசுகிறது. தமிழ்நாடு அரசு வந்து மக்கள் வரிப்படத்தில் என்ன ஒரு என்ன சொல்கிறது, நான் இது பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால நான் ரொம்ப இதுவாக பேசுகிறேன். நான் என்ன மாதிரியான ஒரு பேச்சு இது, ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக 10 ஆண்டுகளாக கட்சி நடத்திட்டுருக்கிறார்னு வேற பீத்திக்கிறாரு. அப்புறம் என்ன வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அவசர கொடுக்கறதுனா தேவைப்படுது? ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும். 100 கோடி ரூபாய் அப்படியே அரசு தூக்கி கொடுத்துட்ட மாதிரி பேசுகிறாரு, இல்லை தூக்கி கொடுத்தாதான் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். தமிழ்நாடு அரசு பெரியாருக்கு சிலை வைப்பதற்கு செலவழிக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? பெரியாருக்கு சிலை வைக்காமல் வேற யாருக்கு சிலை வைக்கிறது தமிழ்நாட்டில்? இது எல்லாமே வந்து வேறு வழி இல்லாமல், வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்லாமல் பேசுகின்ற ஒரு செயல். அங்கே 100 கோடி ரூபாயோ 1000 கோடி ரூபாயோ சிறுகனூரில் வந்து உங்களுக்கு பெரியார் உலகம் அமைதுன்னு சொன்னால், வெறுமனே பெரியாருடைய சிலைக்கு மட்டுமே 100 கோடி கிடையாது, அங்கே நிறைய வந்து செயல்பாடுகள் அங்கே செய்ய போகிறாங்க. மூடநம்பிக்கை ஒழிப்புக்கான ஒரு பிரச்சார களம் அங்கே இருக்க போகுது. இன்னும் அறிவியல் அடிப்படையிலான ஒரு கண்காட்சியோ அல்லது அது மாதிரியான விஷயங்களோ, ஒரு சோதனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு இதுவோ அங்கே இருக்குது. இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, பெரியாரினுடைய கருத்துக்களை அறிவியல் பூர்வமாக ஆய்வுகள் செய்வதற்கு விருப்பப்படுகிறவர்களுக்கான கட்டமைப்புகள் அங்கே செய்ய போகிறாங்க. அது வந்து ஒரு வெறும் ஒரு சிலை வைப்பதற்கான இடம் கிடையாது சிறுகனூர் அப்படின்றது. அது வந்து ஒரு அடையாளம், அது ஒரு குறியீடு. அதற்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள், அது மக்களுக்கான ஒரு அறிவியல் தேடல், ஒரு பகுத்தறிவுக்கான தேடலுக்கான ஒரு இடமாக அந்த பெரியார் உலகம் வந்து உருவாக போகுது. எதுவுமே தெரியாமல் யார் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க, எந்த விஷயமே இவங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய ஆர்எஸ்எஸ் எஜமானர்கள், நாக்பூர் எஜமானர்கள் எங்களுக்கு என்ன அஜெண்டா கொடுத்துருக்காங்களோ அதை நாங்கள் செய்வோம். அதே தான் வந்து அதிமுகவும் இங்கே ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சாங்க. பெரியார் உலகத்திற்கு அனுமதி கொடுக்காமல் 3 வருஷத்துக்கு மேலே அதை கிடப்பிலேயே போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அதற்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. பெரியார் உலகத்தில் பெரியார் சிலையை வைத்து அந்த வேலைகளை தொடங்குவதற்கு அரசு அனுமதி கொடுத்துருக்கிறது. இப்போ எந்த இடத்தில் பெரியார் ஏரியாளர்கள் நான் சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு பெரியார் ஏரியாளர்கள் என்றைக்குமே வந்து சுய ஆய்வு செய்து கொள்வதற்கு தயங்குவதே கிடையாது. இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு சின்ன லேக் எங்களுக்கு இருக்குன்றதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பிரச்சாரத்தை கூடுதலாக எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து எந்தெந்த வடிவங்கள் அறிவியல் வளர வளர அந்த அறிவியல் மொத்தத்தையும் அப்படியே வந்து யாரும் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னால், மனித குல முன்னேற்றத்திற்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர்கள், மதத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குபவர்கள், மதவாதத்தை அரசியலாக வைத்திருப்பவர்களும் அதே அளவிலான ஒரு அறிவியல் அந்த சாதனங்களை, அறிவியலினுடைய முன்னேற்றத்தை அவங்களும் கையில் எடுக்கிறாங்க. அப்போது இன்னும் தீவிரமாக வந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் ஜாதகம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, அதை எதிர்த்து எல்லா பிரச்சாரமும் பண்ணோம். சரி, கம்ப்யூட்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய அறிவியல் முன்னேற்றம் வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர்லேயே ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிடறோம், ஜாதகம் எழுத ஆரம்பிச்சிடறோம். அப்போ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அப்போ அடுத்தடுத்த வேலைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கூடுதலாக, இன்னும் அதிக அளவிலான வேகத்தோடு செயல்பட வேண்டி இருக்குது அப்படிங்கிறத வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பெரியாரிய இயக்கங்களினுடைய தொடர் செயல்பாடுகளால் தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு ஊரிலும் சாதிக்கின்ற ஒரு சுடுகாடு இருக்கும், ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சுடுகாடு இருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எந்த கிராமங்களிலெல்லாம் ஒரே ஒரு பொது சுடுகாடு இருக்கிறதோ அந்த கிராமத்தினுடைய மேம்பாட்டிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் நிதி சிறப்பு நிதியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்கேருந்துங்க வருது? பெரியாரிய இயக்கங்களினுடைய கோரிக்கைகள், தொடர்ந்து அவங்க வைக்கின்ற கோரிக்கைகள் இதெல்லாமே வந்து
இதெல்லாம் சமூக அடிப்படையிலான மக்களினுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயமாக இதை மாற்றுவதற்கான வேலையா இல்லாமல் வேற என்னது இது? இந்த ஒரே சுடுகாடு இருக்கணும், பொது சுடுகாடு தான் இருக்கணும், சாதிக்குறு சுடுகாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புதிய குரல் அமைப்பு, தோழர் ஓவியாவினுடைய தலைமையில் செயல்படுகின்ற புதிய குரல் அமைப்பு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே அனைத்து கட்சிகளிடமும், சட்டமன்ற தேர்தலிலும் சரி நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, அனைத்து கட்சிகளிடமும் ஒரு கோரிக்கையாகவே வந்து தேர்தல் வாக்குறுதிகளில் இதை சேருங்கள் சொல்லிட்டு கோரிக்கையாகவே வச்சுட்டு இருக்கோம் நாங்கள். யாரு செயல்படலை? இது எல்லாம் நாங்கள் செயல்படுறதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து கதறிட்டு இருக்கீங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராயிட்டாங்க, அன்னை தமிழில் அர்ச்சனை வழிபாடுகள் நடக்க போகுது, இன்னைக்கு வந்து ஊருக்கு வந்து ஒரு பொது சுடுகாடு மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு வந்து நாங்கள் ஊக்கத்தொகை தரோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. பெரியாரினுடைய பெயரில் நினைவு சமத்துவபுரங்கள், அண்ணா கோட்டூர் அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம், இவை அனைத்துமே வந்து எதனால் வந்தது? இதெல்லாம் இவங்களுக்கு உறுத்துது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களால இது மட்டும்தான் பேச முடியும், தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. பெரியாருக்கு ஏன் சிலை, இவருக்கு முத்தமிழறிஞர் கலைஞருக்கு ஏன் சிலை, இவங்க எல்லாம் வந்து இல்லைன்னா இன்னைக்கு நீங்களாம் நின்று பேசிட்டு இருக்க முடியாது. இதை வந்து யாரு ஏன் சிலைன்னு கேட்டவரே வந்து பல மேடைகளில் பேசியிருக்காரு. கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லுங்க. ஒரே கண்ணோட்டத்தில் எங்கே பொட்டி வருதுன்னு மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பின்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. தான் என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெரியும். அதாவது பார்ப்பனையத்தையும் ஆரியத்தையும் தான் பேரறிஞர் அண்ணா வந்து பேசும்னா இரண்டுடையாய் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இன்றைக்கு இவர்களும் தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களும் அந்த இரண்டு நாக்குடையவர்களாகத்தான் இருக்கிறத பார்க்க முடியும். பெரியார் குறித்து நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி மேம். நன்றி.